ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறிவன் எஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ப்ரெசெண்டாக ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் ஆப்கானிஸ்தான் க்ரைசிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஜாயினோம் அப்படின்னாக்கா வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோரு வீடியோ நான் போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ இதில் வந்து என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமருல்லா ஷா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செல்ஃபாகவே நான் தான் இனிமேல் வந்துட்டு கேர்டேக்க பிரெசிடண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் சொல்லி அவரே வந்து டிக்ளேர் பண்ணி பிரெசிடென்ட் ஆயிருக்கார் ஓகேங்களா ஸோ அவர் எப்படி அப்படி ஆனார்னு பார்த்தீங்கனாக்கா அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் படி பார்த்தீங்கனாக்கா பிரசிடென்ட் ஒரு பொசிஷன் சப்போஸ் பிரெசிடென்ட்ஸுக்கு வந்து ஒரு சிக்காக இருந்தாலோ அவர்களுக்கு வந்து இறந்து போயிட்டாலோ அந்த பொசிஷன் வந்து வேக்கண்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வைஸ் பிரசிடெண்ட் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரூல் இருக்குது ஓகேங்களா அந்த ரூல் மூலிமா வந்துட்டு அம்ருல்லா ஷை சாலக் வந்துட்டு வைஸ் பிரெசிடென்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தானாக வந்துட்டார் ஓகேங்களா ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா வந்து இதுதான் ஆப்கானிஸ்தானில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு வந்துட்டு ஒரு வைஸ் பிரெசிடென்ட் அவராக வந்துட்டு ஒரு பிரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வர்றது ஓகேங்களா அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இதில் வந்து மேஜரான ட்விஸ்ட் என்னென்னாக்கா நம்ம அம்ருல்லா சார் வந்துட்டு தாலிபான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் டேக் ஓவர் பண்ணதானே என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஓகேங்களா அதோடு இல்லாமல் ஓகே ஆப்கானிஸ்தானுக்கு நீங்கள் தாலிபானுக்கு அகேன்ஸ்ட் ஃபெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தானில் சில குரூப்ஸ் வந்துட்டு இங்கிட்டு இருக்கு ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு வாங்க நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து தாலிபானை வந்துட்டு நம்ம வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிங்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இது எந்த வரைக்கும் போகும் தெரில ஸோ இது வந்து இதனால் தாலிபான் ரூல் போகுமா ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டு திரும்ப வந்துட்டு ரூலுக்கு வருவாங்களா அப்படின்றது நமக்கு தெரில ஸோ இப்போதிக்கி வந்துட்டு நமக்கு ப்ரெசிடெண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா அது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோஸ் தாலிபான் வந்து எப்படி ஆப்கானிஸ்தான் வந்துட்டு கவர்மெண்ட்டு டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி பேர் ஆனக்கோண்டா ஸ்ட்ராட்டஜி அதாவது அனக்கொண்டா பாம்பு வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ப்ரே ப்ரே இருக்குங்களா அது இரையை வந்துட்டு நல்லா நெருக்கி சுற்றி வளைச்சி நெருக்கி ஒரேடிய டக்குன்னு வந்துட்டு சாப்பிடுமா ஸோ அதே மாதிரி ஆனக்கொண்டா மாதிரி வந்துட்டு ஒரு நல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் சுற்றி வளைச்சு அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாலிபான் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இது முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு எக்ஸிட் அக்ரிமெண்ட் அதாவது யூஎஸ் ட்ரூப்ஸோட செயல்நாள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ட்வெண்ட்டி டுவெண்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டொனால்ட் எக்ஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஒரு அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து தாலிபான்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து டெரர் குரூப்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாட்டேன்னு வந்து எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அமெரிக்கன் ட்ரூப்ஸை வந்து நான் அமெரிக்காவுக்கு வித்ரா பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காள் இல்லை ஒரு மேஜர் ட்விஸ்ட் என்னாக்கா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இந்த அக்ரிமெண்ட்டில் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல இது வந்து ஒரு இந்த இவங்களுக்கான இதாக இருந்துச்சே தேவைல ஆஃப்கான் கவர்மெண்டுக்கு எதுவுமே கேட்கல சரிங்க அமெரிக்கா ட்ரூப்ஸ் ஆஃப்கானிஸ்தானில் இருந்து என்ன பண்ண போகுது அவங்க இந்த என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்கான் கவர்மெண்டோட பேக்போன் வந்து பார்த்தீங்கனாக்கா யுஎஸ் ட்ரூப்ஸ் தான் ஓகே அவங்க நாட் ஒன்லி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் ஒரு கான்ட்ராக்ட் ஆகட்டும் ஒரு ஆர்மி பில்டிங் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து அவங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல் பேக்போன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் ட்ரூப்ஸ் தான் ஆஃப் கான் இஸ் நதிங் வித் அட் யூஎஸ் ட்ரூப்ஸ் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிற நிலமையில யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னாக்கா ஆப்கான் கவர்மெண்ட் கிட்ட எதுவுமே இருக்காது கிட்ட லைக் எதுவும் அவ்வளோதான் முடிஞ்சதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து எக்ஸிட் அக்ரிமெண்ட் வந்து ரெண்டு பேர் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா வந்து தாலுமான சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க திரு டொனால்ட் ட்ரம்ப் ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை நான் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்துட்டு அமெரிக்கா கூட்டிகிட்டு போய்டேன் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க நீங்கள் ஒரு ஸ்மூத்தாக ட்ரான்ஸ் ஆஃப்கான் கவர்மெண்ட்டும் தாலிபான் நீங்கள் ரெண்டு பேர் பேசி வந்து ஸ்மூத்தாக வந்து டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எப்போ வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து யூஎஸ்ஏ வந்து வந்துட்டு வித்ரா பண்ண ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து தாலிபானோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது கவர்மெண்ட்டோட பவர் குறைஞ்சிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் தாலிபான் ஸோ வந்துட்டு யூஎஸ் ட்ரூப்ஸ் போக போக அவங்க ஒரு அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டோட பவர் குறையுது இல்லைங்களா ஸோ வந்து அது வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு தாலிபான்ஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு நெக்ஸ்ட்டு அஷ்ரஃப் கானி ஃபேக்டர் அப்படின்னா என்னாக்கா ப்ர அந்த எக்ஸ் இப்போ ஊரை விட்டு ஓடினாரீங்களா அஷ்ரஃப் கானி அவரும் ஒரு பெரிய ஃபேக்டருங்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா நீ அவச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகுதுனாக்கா நம்ம இந்தியா நாட்டு மக்களே போராடி கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருக்காங்க இட் இஸ் நாட் நம்ம வந்து யூஎஸ்ஏ டிபெண்ட் பண்ணியிருந்தோம் சைனாவை டிபெண்ட் பண்ணியிருந்தோங்கிற எந்த நாளையும் டிபெண்ட் பண்ணல நம்ம நம்மளே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டு பிலீவ் பண்ணி நம்ம போராடணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு நிறைய ஆன்ட்டி தாலிபான் குரூப்ஸ் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவர்லெஸ் ஆன குரூப்பாக தான் இருந்தாங்க ஸோ மக்களே வந்துட்டு ஒரு பவர்லெஸ்ஸாக இல்லாமல் வந்து அவங்க வந்துட்டு டிபெண்ட் ஆன யூஎஸ் யூஎஸ்ஏவை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் இப்போது நீங்கள் எப்போவுமே நம்ம ஒரு செல்ஃபாக வந்து நீங்கள் எது பண்ணாலும் வந்து பண்ணால் கடைசி வரைக்கும் இருக்க முடியும் நீங்கள் இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோனாக்க அவங்க எப்போ வேணும் நம்ம காலவாரி விட்டுட்டு போவாங்க ஸோ இப்போ யுஎஸ் இருந்து அங்கே போறோம் சொல்லிட்டாங்க பாருங்க இப்போ கவர்மெண்ட் கிட்ட ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் எதுவுமே இல்லை லைக் அவங்க ரொம்ப ஒரு பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதான் என்ன என்ன சொல்வாங்க நீங்கள் உங்கள் மக்களை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இருக்கக்கூடாது ஒரு நீ வந்து தாலிபானை எதிர்க்கிறேன்னு தெரியுது அப்போ உன் நாட்டு மக்கள் வந்து அந்த குரூப்பை நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்கணும் அதாவது யுஎஸ்ஏ இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க போராடி ஜெயிக்கிற அளவுக்கு உங்கள் குரூப் நீ ஸ்ட்ராங்காக வச்சிருந்தேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு நிலமையே வந்திருக்காரு ஆனால் அந்த ஃபேக்டர் வந்துட்டு அந்த பிரெசிடென்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணிட்டார் ஓகேங்களா அது வந்து என்ன இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ ஃபைட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தாலிபான்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு கேப்ச்சர் பண்ணாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு தாலிபான்ஸ் வந்து ஒரு ஊருக்கு போவாங்க எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் காபுல்னு வச்சுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறாங்கன்னா அவங்க வந்து சோல்ஜர் கிட்ட சொல்லிடுவாங்க நீங்கள் வந்துட்டு அவங்க எக் கன்ஸ் எல்லாம் கீழே போட்டு சரண்டர்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் சரண்டர்ன்னு சொல்லிட்டு போய்ட்டே இருப்போம் இட்ஸ் நாட் லைக் வார் புளிஞ்சு அப்போல எதுவுமே வந்து அவங்க பண்ணல இந்த விஷயம் நிறைய வந்து நடந்துருக்குங்க இப்போ வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் போகிறாங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து போடுங்கன்னா கண்ணை போட்டுட்டு போயிருக்காங்க ஏன் ஏன் சோல்ஜர்ஸ் இப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கான் ஆர்மி பீப்புளுக்கு சம்பளமே கொடுக்கல ஸோ அவங்கக்கிட்ட மணியே கிடையாது ஸோ தாலிபான்ஸ் அவங்களுக்கு வந்து பாக்கெட் மணியும் சாப்பாடும் வாங்கி கொடுத்தாங்க யாருக்கு ஆஃப்கான் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண சோல்ஜருக்கு ஆப்கான் ஆர்மி பீப்புளுக்கு ஸோ ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் சண்டைக்காரங்க சண்டைக்காரனுக்கே வந்துட்டு பணம் கொடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்லி போயிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட பேத்தட்டிக் சுச்சுவேஷன் பாருங்கள் ஆர்மி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோங்க கண்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அவங்க ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் போயிட்டாங்கன்னா சீரியஸாக வந்துட்டு கண்ட்ரிக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஓகேங்களா ஸோ அது தாலிபான் சொல்லியிருக்காங்கன்னா ஓகே நீங்கள் சரண்டர் ஆகலாம் நிறைய பேர் கொலையும் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படியும் நடந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா த வந்து ஆப்கான் கவர்மெண்ட்டோட ஆர்மி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது ஸோ இது மாதிரி வந்து தாலிபான்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இட்ஸ் லைக் அமை ஜோக் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாலிபான்ஸ் வந்து எப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நான் எப்போ பிகாஸ் பீப்புள் வந்துட்டு நிறைய பீப்புள் வந்துட்டு அவங்க எப்படி வாழ போகிறோம் எங்கே வாழ போகிறோன்னு தெரியாமல் தவிக்கிற நிலமையில இவங்க எப்படி ஒரு இது இருக்குன்னா ஐ டோன்ட் நோ லைக் என்ன மென்டாலிட்டியில் ஆப்கானிஸ்தான் வந்து நகரப்போகுதுன்னு தெரியல ஸோ வந்து எப்போவுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறோம் ஸோ வில் சி ஓகே தேங்க்ஸ் லட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பீப்புள் யூ